அரசமரம் இதை பற்றின இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இதில் இருக்க நல்ல விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். உங்களுக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னாக்கா அரசமரத்தோட இலையை பாலில் கலந்து, அதாவது குழந்தை இலையை பாலில் கலந்து குடிச்சு, கலந்து காலைல ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் சக்கர லைட்டாக சேர்த்து குடிச்சிங்கனாக்கா சீக்கிரமாக உங்களுக்கு ஜுரம் சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் மலத்தில் ரத்தம், நம்ம பாத்ரூம் போகும்போது ரத்தம் மாதிரி வந்துச்சுனாக்கா அதுக்கு அரசமரம், ஆலமரம், அத்திமரம் இந்த மூணு மரத்தோட கொழுந்து இலையை வந்து சம அளவு எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டு தண்ணீரில் கலந்து குடிச்சு வந்தோம்னாக்கா சீக்கிரமாகவே அந்த பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆயிரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், மலட்டைத்தன்மை, குழந்தையின்மைனு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க நம்ம அரச மரத்தோட இலையை பொடியாக செஞ்சு, நல்லா காய வச்சு பொடி செஞ்சு ஒரு டியூஸ்பூன் வந்து டெய்லி எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த பிரச்சனை சீக்கிரமாகவே சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஆஸ்துமா யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த அரச மரத்தோட காயும் இலையையும் காய வச்சு நல்லா காய வச்சு பொடி செஞ்சு 14 நாள் வந்து குடிக்கணும். தண்ணியிலையோ இல்லை பால்லையோ கலந்து குடிச்சிங்கனாக்கா சீக்கிரமாக உங்களுக்கு சரியாகிறதுக்கான, அதை 14 நாளில் உங்களுக்கு ஆஸ்துமா குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.